சரியில்லை, கடந்த ஆண்டு ஒரு நண்பர் இருந்தாரு அவரு தர்மபுரி பி அபிமன்னன் மூத்த கலைஞர்களுக்கு பரிசோதனை நிகழ்வு நிறைவேற இருக்கின்றது. அமரர் செந்தில் அவர்களின் துணைவியார் பரிசினை பெறுகிறார். அமரர் கண்மணி அவர்களின் தந்தையும் துணைவியாரும் அப்பரிசினை பெறுகிறார். திரு வி முனியாண்டி எங்கும் புகழ் மணக்க என்ற பாடலிலே தோன்றி நாட்டுப்புற கலையை வெளிக்கொண்டு வந்த தங்கராஜ் அவர்கள் இப்பொழுது பரிசு பெற்றுக் கொண்டிருக்கின்றார். பரியேறும் பெருமாள் என்ற திரைப்படத்திலே நாட்டுப்புற கலையை வெளிக்கொண்டிருந்த தங்கராஜ் அவர்கள் பரிசு பெற்றுக் கொண்டிருக்கின்றார். அவர்களை கரவலை எழுப்பி பாராட்டுவோம். தங்கராஜ் யூடியூப்பிலே சென்று அவருடைய பாடலை நீங்கள் பார்க்கலாம். எங்கும் புகழ் மணக்க பரிசுகளை பெற்ற ஒவ்வொரு மூத்த கலைஞரையும் பாராட்டுகின்றோம். பரிசுகளை கொடுத்து மகிழ்ச்சி அடைந்த அமைச்சர் அவர்களையும் சு வெங்கடேசன் அவர்களையும் பாராட்டுகின்றோம். அனைவருக்கும் நன்றி.
தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் தோழர் எழுத்தாளர் ஆதவன் திருச்சனை அவர்கள் நாட்டுப்புற கலைகளுக்கு வாழ்த்துறை வழங்குவார். மிகவும் சுருக்கமாக பேச அன்போடு கேட்டு விடுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். நாட்டுப்புற கலைஞர்களை ஒன்று திரட்டி அவருடைய பன்முகப்பட்ட ஆற்றல்களை வெளிப்படுத்துவதற்கான ஒரு களத்தை அமைத்துக் கொடுத்து தொடர்ந்து 7 ஆண்டுகளாக விழாவை நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த கல்லூரி நிர்வாகம், மாற்று ஊடக மையம், விருதி விருது விழா குழு, இவை எல்லாவற்றையும் தலைமையில் நடத்துகின்ற அருமை தோழர் காளீஸ்வரம் ஆகியோருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். உலகின் தொல்குடிகளில் ஒன்றாகிய தமிழ்குடி இத்தனை விதமான தொல் கலைகளோடு தன்னுடைய பாரம்பரியத்தை தொடர்ந்து முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறது என்பதை நிரூபிக்கும் வகமாக ஒவ்வொரு ஆண்டும் கூடுதலாக புதிய புதிய தொல் கலை வடிவங்களை கண்டுபிடித்துக் கொண்டே இருக்கிறார்கள், அவர்களை மேடையேற்றிக் கொண்டே இருக்கிறார்கள். மாண்புமிகு அமைச்சரவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கிறது என்று வியந்தார். உண்மையில் இதைவிடவும் கூடுதலாக மக்கள் மத்தியிலே இருக்கும் என்றுதான் நாங்களும் கருதுகிறோம். அவர்கள் எல்லோரையும் ஒருங்கிணைப்பதற்கான ஒரு முயற்சி அரசு தரப்பிலிருந்தும் இயக்கங்கள் சார்பிலிருந்தும் கலைஞர்கள் மத்தியிலே பணியாற்றக்கூடிய சங்கங்களிலிருந்தும் முன்னெடுக்க வேண்டியதாக இருக்கிறது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்கள் 7 வயதிலிருந்து 70 வயதானவர்கள் வரையிலும் கூட தப்பாட்டம் பயந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார். உண்மையில் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு சாதியின் வாத்தியமாக சாவுக்கு அடிக்கக்கூடிய ஒரு வாத்தியமாக இழிவுபடுத்தப்பட்ட ஒன்று தலித் மக்கள் மேலெடுத்த அரசியல் விழிப்புணர்வின் காரணமாக தமிழின் தொல்குடி கலையான பறை என்பது இன்றைக்கு உலகத்தின் காதுகளில் எல்லாம் ஒழிப்பு செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த கலைதான் எங்கள் எல்லோருக்குமே குடியுரிமை என்று நான் நினைக்கின்றேன். வேறு யார் கேட்டாலும் எங்களுடைய பறையைத்தான் காட்ட வேண்டியிருக்கும். எங்கள் தாத்தா அடித்த பறை, எங்கள் முப்பாட்டன் அடித்த பறை, என் பேரன் அடிக்கக்கூடிய பறை என்று அதைத்தான் நாங்கள் எங்களுடைய குடியுரிமையாக வம்சாவளி அடையாளமாக காட்ட வேண்டியிருக்கும். அவ்வளவு பெரிய நீண்ட ரேகையை பதிந்து பல்வேறு தலைமுறைகளின் ரேகை பதிந்த அந்த பறை உலகம் முழுவதும் இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறது என்றால் இது போன்ற அரங்குகள் அதற்கான மேடையை அமைத்துக் கொடுத்திருக்கின்றன. இங்கே நாட்டுப்புற கலைகளினுடைய ஒரு தனித்தன்மை என்னவென்றால் அவை உழைக்கும் மக்கள் தங்களுடைய உழைப்பை முடித்துக் கொண்டு ஆசுவாசம் செய்து கொண்டு அதற்கு பிறகு அவர்கள் ஒரு சமூகமாக கூடி கொண்டாடுவதற்கான மன கிளர்ச்சியை வெளிப்படுத்துவதற்கான சக மனிதர்களுக்கு தெரிவிக்கக்கூடிய ஏதோ ஒரு வகையான சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு வடிவமாகத்தான் நாட்டுப்புற கலைகள் அனைத்துமே இருக்கின்றன. நாட்டுப்புற கலைகள் மட்டுமல்ல எல்லா கலைகளுமே அப்படியானவைத்தான். ஆனால் தமிழகத்தில் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் நடத்திய தென்னிந்திய நாடக மக்கள் நாடக விழாவின் போதும் ஒரு கோரிக்கை வைத்தோம், இப்போதும் வைக்கிறோம். இந்த கலைகள் எல்லாமே விடிய விடிய மக்கள் மத்தியிலே நடத்துவதற்கான கலைகள். சில கலைகள் விடிந்தும் கூட நடத்துகின்ற தெருக்கூத்து போன்றவை விடிந்த பிறகு கூட நடத்தக்கூடிய கதை வரவுகள் உண்டு. இதையெல்லாம் நடத்த வேண்டும் என்றால் கலைஞர்களுக்கு எந்த ஒரு கலையும் இயங்குவதற்கு நிலமும் பொழுதும் தேவை. இப்போது நிலமும் எங்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்டதாக இருக்கிறது, காலமும் மட்டுப்படுத்தப்பட்டதாக இருக்கிறது. கலை நிகழ்ச்சிகளுக்கு என்று பொது இடங்கள் ஒவ்வொரு ஊரிலும் இருக்கும் போதுதான், நீங்க சொன்னீங்க ஐஐடியில இந்த பாட்டு மியூசிக்கு நாட்டியம் இதெல்லாம் கொஞ்சம் கத்துக் கொடுங்க, அப்பதான் அந்த பசங்களுக்கு கொஞ்சம் வந்து ஒரு அவுட்லெட் தேவை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ஒட்டுமொத்த சமூகத்திற்குமே அது தேவையாக இருக்கிறது. ஒவ்வொரு சமூகமும் தன்னுடைய ஆத்மார்த்தமான விஷயங்களை வெளிப்படுத்திக் கொள்வதற்கு, தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொள்வதற்கு, தன்னிடம் இருக்கக்கூடிய மனித தன்மையை மேம்படுத்திக் கொள்வதற்கு, சக மனிதன் மீதான அன்பை வெளிப்படுத்திக் கொள்வதற்கு, பகிர்ந்து கொள்வதற்கு கலையும் இலக்கியமும் தான் எப்போதும் வழி செய்யும். அதை செய்ய வேண்டும் என்றால் பொது இடங்கள் தேவை. தமிழ்நாட்டின் ஒவ்வொரு குக்கிராமத்திலாகட்டும் நகரத்திலாகட்டும் பெருநகரங்களிலாகட்டும் மாநகர எல்லா இடங்களிலுமே கலை இலக்கிய நடவடிக்கைகளுக்கான அரங்குகள் தேவையாக இருக்கிறது. அது இலவசமாகவோ அல்லது மிக குறைந்த கட்டணத்திலோ அது தேவை என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் வலியுறுத்துகிறோம். அதை போலவே இந்த கலைகள் மேம்பட வேண்டும் என்றால் இது விடிய விடிய நடக்கக்கூடிய இதனுடைய தனித்தன்மையை கணக்கிலே கொண்டு
கலை இலக்கிய நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு நேர கட்டுப்பாடு விதிக்க கூடாது என்பதை தமிழக காவல்துறைக்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வலியுறுத்தி சொல்ல வேண்டும். அது முடிந்தால் ஒரு ஆணையாக பெற்று தந்தால் கூட எங்களுக்கு உதவியாக இருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் இதை நாங்கள் ஏற்படுத்தோம் என்றால் தனிப்பட்ட முறையில பேசும்போது கூட அமைச்சர் அவர்கள் உறுதியளித்தார். உண்மையில் இந்த உறுதியை நாங்கள் மனப்பூர்வமாக வரவேற்கிறோம். இதை ஒரு உத்தரவாக பெற்று தரும் பட்சத்தில் தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு முன்போக்கு எழுத்தாளர் காங்கிரஸ் சங்கத்தை போன்ற அமைப்புகள் விடிய விடிய கலையரவு நடத்துவோம். அமைச்சர் அவர்களை கூட பல நேரங்களில் அதை குறிப்பிட்டு பாராட்டி இருக்கிறார். வளர்த்தெடுக்கும் விதமாக தன்னை புதுக்கிக் கொள்ளும் என்று இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு வீட்டில் எல்லாமே கரெக்டாக இருக்கிறது என்று பெரியவர்கள் நினைத்துக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் சில ஒழுங்குகளின் அடிப்படையிலே சிலவற்றை அடுக்கி வைத்திருப்பார்கள். இவ்வாறு ஒழுங்கு என்று நினைத்துக் கொண்டிருப்பதன் மீது அதிருப்தி தெரியப்படுத்தக்கூடியவர்கள் முதன் முதலில் குழந்தைகள் தான். நாம் ஒழுங்கு என்று எதை நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ அதை குழந்தைகள் முதலிலே கலைத்து போட்டு விடுவார்கள். அப்படி கலைத்து போட்ட பிறகு நீங்கள் மீண்டும் வேண்டுமானால் எடுத்து அடுக்கலாம், ஆனால் பழைய மாதிரியே நீங்கள் அடுக்க முடியாது. குழந்தை கலைத்து போட்ட அனைத்தையும் நீங்கள் அடுக்கும் போது ஒரு புதிய வடிவம் உருவாகும், ஒரு புதிய தோற்றம் உருவாகும். அதன் மூலமாக ஒரு புதிய அனுபவம் கிடைக்கும். கலையும் கூட ஒரு குழந்தையின் மனநிலையில் நிகழ்த்தப்படுவதுதான். கலைஞர்களும் இந்த சமூகம் சரியாக இருக்கிறது என்பதை ஒப்புக்கொள்வதில்லை, நிராகரிக்கிறார்கள் அல்லது மாற்றியமைக்க விரும்புகிறார்கள் அல்லது விமர்சிக்கிறார்கள். குழந்தையும் கலைஞர்களும் இலக்கியவாதிகளும் ஒரு சுதந்திரமான கட்டுத்தரையலை மீறிய அவர்களுடைய மன எழுச்சியை வெளிப்படுத்துவதற்கான ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழலை உருவாக்குவதற்கு இங்குள்ள கலைஞர்களும் கலைஞர்களுக்கான அமைப்புகளும் அரசும் சேர்ந்து முன்னெடுக்க வேண்டும். அது போன்ற ஒரு வாய்ப்பை விஷயத்தை பகிர்ந்து கொள்வதற்கு இந்த மேடையை நல்கிய இந்த விழா குழுவினருக்கு என்னுடைய பாராட்டுதல்களையும் நன்றியையும் தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி. நன்றி. நாட்டுப்புற கலைகளையும் கலைஞர்களின் பிரச்சனையும் நன்கு உணர்ந்த நம்முடைய எழுத்தாளர் சிறப்பாக பேசி அமர்ந்திருக்கின்றார், வாழ்த்துறை வழங்கியிருக்கின்றார். ஆதவன் திருச்சனி அவர்களுக்கு என்னுடைய நன்றி. அடுத்து அமைச்சர்கள் பல்வேறு அலுவலக காலமாக விடைபெறுகின்றார். அவர்கள் கரோல் இணைப்பை பாராட்டி வாழ்த்து அனுப்புவோம். அடுத்து நம்முடைய வாழ்த்துறை வழங்க இருப்பவர் கீழடியின் தலைமகன், முற்போக்கு சிந்தனையாளர், மதுரையிலிருந்து பாராளுமன்றம் சென்றவர், இலக்கிய துறையிலிருந்து பாராளுமன்றத்துக்கு சென்றதால் பல்வேறு ஆழமான கருத்துக்களை பாராளுமன்றத்திலே எடுத்து வைக்கின்றவர், வீரயுக நாயகன் வேல்பாரி தந்த பாராளுமன்ற உறுப்பினர், சாகித்ய அகாடமி விருது பெற்ற காவல் கோட்டம் என்ற நாவலுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்ற இலக்கியவாதியும் இப்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினருமாக இருக்கின்ற சு வெங்கடேசன் அவர்களை நாட்டுப்புற கலைஞர்களுக்கு வாழ்த்துறை வழங்க அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். இதோ இந்த மேடையில் நம்மோடு சு வெங்கடேசன் அவர்கள். லயோலா கல்லூரி மாற்று ஊடக மையம் 7ஆம் ஆண்டு வீதி விருது விழாவினுடைய தலைவர்களே, இந்த விழாவினுடைய நாயகர்களாக இங்கே அணிவகுத்திருக்கிற மாட்டுப்புற கலைஞர்களே, மரியாதைக்குரிய கல்லூரியினுடைய நிர்வாகிகள், அருட்தந்தை அவர்களே, கூடியிருக்கிற ஊடக நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என் அன்புகளந்த வணக்கத்தை முதலே தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ச்சியாக நீதி விருது விழாவுக்கு பேராசிரியர் காளீஸ்வரன் பல ஆண்டுகளாக அழைத்துக் கொண்டே இருப்பார். வருகிற சந்தர்ப்பம் வாய்க்காமலே இருந்தது. இந்த ஆண்டு அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கியதற்கு நான் நன்றி சொல்லிக் கொள்கிறேன்.
நாட்டுப்புற கலைகள், நாட்டுப்புற கலைஞர்களினுடைய காலடி அதிர்வும், அவருடைய காலிலே கட்டி இருக்கிற சலங்கையினுடைய சப்தமும், அவர்கள் எழுப்புகிற பறையோசையினுடைய முழக்கமும் தமிழ் சமூகத்தின் ஆதி ஓசைகளோடு தொடர்புடையது, அங்கே இருந்து புறப்படுகிறது. நம்முடைய பழந்தமிழ் இலக்கியமான சங்க இலக்கியத்தில், நாட்டு சங்க இலக்கியத்தில் நம்முடைய கலைகளை பற்றி எண்ணற்ற குறிப்புகள் இருக்கிறது. கலைகளுக்கு பயன்படுத்தப்படுகிற வாத்தியங்களை, இசைக்கருவிகளை பற்றி, கலைகளினுடைய பெயர்களை பற்றி, அதிலே அடவுகள் என்று பின்னால் சொல்லப்படுகிற ஆட்ட முறைகளை பற்றி எத்தனையோ குறிப்புகள் இருக்கிறது. எனக்கு தெரிந்து மிக முக்கியமான ஒரு நூல் 1970 எழுதப்பட்டது, சங்க இலக்கியத்தில் கூத்துக்கடைகள் என்ற புத்தகம். அதை தொடர்ச்சியாக ஆட்டக்கடைகளை பற்றி, இசை கருவிகளை பற்றிய நிறைய ஆய்வுகள் இருக்கிறது. ஆனால் மிக ஆச்சரியம் என்னவென்றால், மிக ஆதி இலக்கியம் நம்முடைய சங்க இலக்கியம். தமிழ் மொழி எவ்வளவு பழமையான மொழி, மூத்த மொழி என்று நம் எல்லோருக்கும் தெரியும். இந்தியாவில் இன்றைக்கு புலகத்திலே இருக்கிற மொழிகளிலே மிக பழமையான மொழி நம்முடைய தமிழ் மொழி. அதை சிலருக்கு அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஏற்றுக்கொள்ள பிடிக்கவில்லை. அதற்கு எதிராகத்தான் இன்றைக்கு நாம் வாதம் செய்து நம்முடைய அறிவியல் பூர்வமான கண்டுபிடிப்புகளின் மூலமாக தமிழ் மொழியினுடைய பழமையை, தமிழ் மொழியினுடைய ஆண்டுகளை நாம் நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ் மொழியினுடைய மிக பழமையான இலக்கியமான சங்க இலக்கியத்தில் பல ஆட்டக்கலைகளை பற்றி, கலைஞர்களை பற்றி, அவர்கள் எழுப்புகிற கலை நிகழ்ச்சிகளை பற்றி, ஓசைகளை பற்றிய எண்ணற்ற குறிப்புகள் வருகிறது. அவற்றையெல்லாம் தொகுத்து பார்த்தால் இந்த நிலம், தமிழ் நிலம் கலைகளுக்காகவே பிறந்து வளர்ந்து வாழ்ந்த நிலமாக தமிழ் நிலம் இருந்திருக்கிறது என்பதை நம்முடைய சங்க இலக்கியத்தின் குறிப்புகள் தோறும் நாம் அறிய முடிகிறது. முதல் இலக்கியத்திலேயே ஒரு தொல் கலைஞரை பற்றி வருகிறது. இந்த கவிதை எழுதப்பட்டு 2500 வருஷம் இருக்கும், 3000 வருஷம் இருக்கும். அந்த கவிதை என்ன சொல்கிறது என்றால், ஒரு பழங்காலத்தில் ஒரு கலைஞர் இருந்தான், ஒரு ஆட்ட கலைஞர் இருந்தான் என்று பேசுகிறது. அப்படி என்றால் எழுதப்பட்ட இலக்கியத்திற்கு எத்தனை 1000 ஆண்டுகளுக்கு முன்பு, எத்தனை தலைமுறைகளுக்கு முன்பு கலைகளும் கலைஞர்களும் வாழ்ந்திருக்கிறார்கள், எவ்வளவு செழுமையான கலை சமூகமாக இந்த சமூகம் இருந்திருக்கிறது என்பதைய அடையாளம் அதையெல்லாம். இன்றைக்கு தமிழகத்திலே நாட்டுப்புற கலைஞருடைய நிலை, அவர்கள் சந்திக்கிற பிரச்சனைகள், அவர்களுக்கான சவால்கள், எனக்கு முன்னால் பேசிய தாமி ஏகாசாவுடைய பொதுச் செயலாளர் தோழர் ஆதவன் அவர்கள் குறிப்பிட்டதை போல, இன்றைக்கு மிக முக்கியமாக இந்த கலையை வெளிப்படுத்துகிற வெளிப்பாட்டு இடம், நேரம் சார்ந்த பிரச்சனை மிக முக்கியமாக இருக்கிறது. அவற்றை அரசு ரீதியாக, சட்ட ரீதியாக தீர்வாக வேண்டியிருக்கிறது. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், வீதி கலைஞர்களை, நாடக கலைஞர்களை, நாட்டுப்புற கலைஞர்களுக்கு ஒரு சிறந்த மேடையை உருவாக்க வேண்டியிருக்கிறது. அப்படி ஒரு மேடையை உருவாக்கி அவர்களை அந்த மேடையில் ஏற்றி ஊரவே அலங்குபடுத்துகிற, அலங்காரப்படுத்துகிற நாட்டுப்புற கலைஞர்களை நாம் அலங்காரப்படுத்துகிற ஒரு விழாவாக லயோலா கல்லூரியும் மாற்று ஊடக மையமும் 7 ஆண்டுகளாக இந்த விழாவை நடத்தி வருகிறது. உண்மையில் நெஞ்சார்ந்த பாராட்டுகளை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். மிக மிக முக்கியமாக தமிழகத்தினுடைய மொத்த கலை உலகத்தினுடைய கவனத்தையும் ஈர்த்த விழாவாக இந்த விழாவை நீங்கள் மாற்றியிருக்கிறீர்கள். இந்த கல்லூரியினுடைய நிர்வாகமும் மாற்று ஊடக மையமும் தொடர்ச்சியாக இது காட்டுகிற அக்கறைக்கு, தொடர்ச்சியாக இது நடத்துகிறதுக்கு அவர்கள் எடுத்துக்கொள்கிற சிரத்தைக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து, இந்த நிகழ்விலே பங்கெடுத்த கலைஞர்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை எனது வாழ்த்துக்களை தெரிவித்து அமைகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. சிறப்பாக பேசி அமர்ந்திருக்கின்ற மதுரை பாராளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் அவர்களுக்கு நன்றி. அவருக்கு சிறப்பு செய்ய நம்முடைய கல்லூரியின் செயலர் தந்தை முனைவர் செல்வநாயகம் அவர்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். அவரை வாழ்த்தி நாம் இப்பொழுது சிறப்பு செய்கின்றோம். கரவழி எழுப்பி நாம் அவரை பாராட்டுவோம்.
அடுத்து நம்முடைய வாழ்த்துறை வழங்க இருப்பவர் சென்னை மறைமாநிலத்தினுடைய தலைவர், புதிய தலைவர் ஜெபமாலை எழுதிராஜா அவர்கள். இப்பொழுது நாட்டுப்புற கலைஞர்களுக்கு வாழ்த்துறை வழங்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உடைய வாழ்த்துறைக்கு பின்பு 650 கலைஞர்களுக்கு சர்டிபிகேட் கேடயம் வழங்கப்படுகின்றது. அனைவருக்கும் மாலை வணக்கம். 7வது ஆண்டாக இந்த வீதி விருது விழா என்பது லோயலா கல்லூரியினுடைய இந்த வளாகத்திலே லோயலா கல்லூரியினரும் மாற்று ஊடக மையமும் இணைந்து நடத்தி கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் பார்க்கும் போது நம்முடைய நாட்டுப்புற கலைஞர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருப்பது என்பது மனதிற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. எனவே இந்த நேரத்திலே உங்கள் அனைவரையும் இந்த லோயலா கல்லூரி வளாகத்திலே நேற்றும் இன்றும் பார்ப்பது, அனைவரையும் ஒரே இடத்திலே வைத்து சந்திப்பது என்பது ஒரு காண கிடைக்காத ஒரு காட்சி. எனவே வந்திருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேரையும் இந்த ஏசபை லோயலா கல்லூரி நிர்வாகத்தினர் அத்தனை பேர் சார்பாகவும், இதை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பேராசிரியர் காளீஸ்வரன் அவர்களும், மற்றும் இதை பொறுப்பேற்று நடத்தக்கூடிய அருள் தந்தை ராபி, ஃபாதர் இருதயராஜ், மற்றும் அவரோடு இணைந்து இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் அத்தனை பேர் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த நல்வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு தமிழகத்துல ஒரு உயிர் ஓட்டம் இருக்கிறது என்று சொன்னால் அது நாட்டுப்புற கலைஞர்களால் மட்டும்தான் என்று சொல்ல முடியும். தமிழ் மொழி அழிந்து கொண்டு வருகிறது என்று ஒரு புறம் பார்க்கிறோம், மொழியை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு புறம் நம்முடைய தமிழ் பண்பாடு கலைகள் எல்லாம் அழிந்து கொண்டிருக்கின்றன. ஒரு சமூகத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த சமூகத்தினுடைய மொழியையும் அந்த சமூகத்தினுடைய கலைகளையும் அழித்து விட்டால் அந்த இனமே அழிந்துவிடும் என்று சொல்கிறார்கள். அப்படி அழித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலிலே இந்த தமிழ் மொழியையும் இந்த தமிழ் பண்பாட்டு கலைகளையும் நாட்டுப்புற கலைகளையும் ஏதோ ஒரு மூலையிலே நம்முடைய மாநிலத்தின் ஒவ்வொரு மாவட்டத்தின் கிராமங்களிலும் அதை உயிர் கொடுத்து காத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தான் என்பதிலே நாங்கள் பெரு மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த ஒரே ஒரு காரணத்திற்காகத்தான் 7 ஆண்டுகளாக இந்த லோயலா கல்லூரியானது இந்த கலைஞர்களை நாம் மறந்துவிடக்கூடாது, இந்த கலைகள் மறந்து போய்விடக்கூடாது, அழிந்து போய்விடக்கூடாது என்பதற்காக அத்தனை பேரையும் அழைத்து அவர்களை பாராட்டி அவர்களுக்கு நாங்களும் உங்களோடு இருக்கிறோம், இந்த கலைகளை நீங்கள் தொடர்ந்து வளர்த்து எடுத்து இந்த தமிழையும் தமிழ் மண்ணையும் நீங்கள் காக்க வேண்டும் என்பதற்காக இந்த விழாவானது கடந்த 7 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இங்கு வந்திருக்கக்கூடிய நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த தமிழ் மண்ணை காக்கக்கூடியவர்கள், இந்த தமிழ் பண்பாட்டை காத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், இந்த தமிழ் கலைகளை நாட்டுப்புற கலைகளுக்கு உயிர் கொடுத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். எனவே அப்படி உயிர் கொடுக்கும் தமிழர்களாகிய உங்களை தமிழகத்தின் சார்பாக, குறிப்பாக இந்த கல்லூரியின் சார்பாக உங்களை மனமாற நெஞ்சார வாழ்த்தி நீங்கள் தொடர்ந்து இந்த கலைகளை இன்னும் சிறப்புற வளர்த்து எடுக்க வேண்டும், நம்முடைய கலைகள் அழிந்து போகக்கூடாது, அதற்கு உயிர் தரக்கூடிய மனிதர்களாக மா மனிதர்களாக நீங்கள் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை உங்கள் முன்னால் வைக்க விரும்புகிறேன். இங்கு வந்திருக்கக்கூடிய கலைஞர்கள் ஏறக்குறைய 6000 என்று சொன்னார்கள். இந்த 6000 பேரும் மேடையில ஏறி தங்களுடைய கலைகளை வெளிப்படுத்துவதற்கு 2 நாள் பத்தாது, நிச்சயமாக பத்தாது. எல்லாருக்கும் ஒரு 2 நிமிஷம் கொடுத்தா கூட இந்த 6000 பேருக்கும் நம்ம செய்ய முடியாது. ஆனாலும் கூட பல்வேறு இடங்களில இருந்து குழுக்களாக வந்து உங்களுக்கு தரப்பட்ட அந்த குறிப்பிட்ட நேரத்திலே உங்களுடைய திறமைகளை உங்களுடைய கலைகளை நீங்கள் இதுவரை கட்டி காத்து வந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய கலை நாட்டுப்புற கலைகளை எல்லாம் நம்முடைய மேடையிலே நம்முடைய தமிழக மண்ணிலே நீங்கள் வெளிப்படுத்துவது என்பது உண்மையிலேயே உங்களை எல்லாம் மனதார நெஞ்சார வாழ்த்தி பாராட்ட வேண்டிய கடமையும் பொறுப்பும்
தமிழக அரசுக்கு மட்டுமல்ல தமிழக மக்கள் அத்தனை பேருக்கும் இருக்கிறது. எனவே நீங்கள் அனைவரும் தமிழகத்தின் சார்பாக இருக்கக்கூடிய மக்கள், தமிழகத்திற்கு உயிர் கொடுக்கக்கூடியவர்கள், தமிழ் மொழியை வளர்த்தி எடுக்கக்கூடியவர்கள், தமிழ் பண்பாட்டை நீங்கள் தூக்கி பிடித்துக் கொண்டு அதற்கு உயிர் கொடுத்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் என்ற முறையில இத்தகைய ஒரு குறுகிய காலத்தில உங்களுடைய திறமைகளை எல்லாம் இங்கு வெளிப்படுத்தி நாங்கள் எந்த நிலையிலும் எவ்வளவு வறுமையாக இருந்தாலும் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் தமிழையும் தமிழ் நாட்டுப்புற கலைகளையும் வளர்த்தெடுப்போம், அதை இன்னும் அதிகமாக வளர்த்து எடுத்துக்கொண்டே இருப்போம் என்று உங்களுடைய பாரம்பரியத்தில உங்களுக்கு அடுத்து உங்களுடைய ஊரில உங்களுடைய பிள்ளைகள் அவர்களுடைய பிள்ளைகள் என்று அனைவருக்கும் அதை கற்றுக் கொடுத்து வளர்த்து கொண்டு இருக்கக்கூடிய உங்களை இந்த நேரத்திலே மனதார வாழ்த்தி இங்கு வந்து இந்த கலைகளை எல்லாம் வெளிப்படுத்திய அத்தனை கலைஞர்களுக்கும் எங்கள் அனைவர் சார்பாகவும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் கூறிக்கொண்டு தமிழ் வாழ வேண்டும், தமிழ் வாழ வேண்டும் என்றால் தமிழக கலைகள் வாழ வேண்டும், நம்முடைய மண்ணின் பெருமையை தூக்கி பிடிக்கும் கலைஞர்களாக நீங்கள் இன்னும் வளர வேண்டும் என்று வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.